சீரியலில் சினிமா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மீடியா பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர் தான் நடிகை தேவி பிரியா தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே கொண்டிருக்கிறார் சீரியல் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் வெள்ளித்திரை என மாறி மாறி கலக்கி கொண்டிருக்கிறார் தேவி பிரியா குறிப்பிட்டு சொன்னால் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமானவர் இந்த தேவி பிரியா நைன்டி ஸ்கெட்ச்களின் ஒரு ஃபேவரட் நடிகை என்று கூட சொல்லலாம் இவர் எழுதிய டாக்குமெண்ட்ரி மூலம் பிரபலமடைந்த நடிகர் விஜயின் மின்சார கனவு என்ற படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து உயிரோடு உயிராக என்ற திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு திரைப்படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றி வருகிறார் நடிகைகள் சிம்ரன் நதியா உள்ளிட்ட முன்னணி நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் நடிகை தேவி பிரியா நடிகை ராதிகா இயக்கி நடிக்கும் சீரியல்களில் ஆஸ்தான நடிகையாக வலம் வரும் தேவியா தேவி பிரியா போலீஸ் கதாபாத்திரம் வில்லி கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் ஹீரோயின் கதாபாத்திரம் என எது கிடைத்தாலும் அடித்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆள் கன கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி என்ற சீரியலில்தான் இவர் முதலில் நடித்தது சீரியல் இவர் நடித்த கதாபாத்திரத்திற்கு பெருமளவு வரவேற்பு கிடைத்ததால் சின்னத்திரையில் இன்று வரை கைவிடாமல் வைத்திருக்கிறது இவரை சின்னத்திரை உலகில் பல வெற்றி சீரியல்கள் நடித்த பெற்றவர் இப்படி தற்போது பிஸியாக இருக்கும் தேவி பிரியாவின் வாழ்க்கைக்கு பின்னால் மிகவும் மோசமான ஒரு வரலாறும் இருக்கின்றது தேவி பிரியாவின் வாழ்க்கையில் மாறாதது மாற்றம் மறக்க முடியாத வடுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது இளம் வயதில் தன்னுடைய காதலின் காரணமாக காதலின் தயாரால் பழிவாங்கப்பட்டார் தேவி பிரியா என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது எப்படி என்றால் விபச்சார வழக்கில் சிக்க வைக்கப்பட்டார் தேவி பிரியா சென்னை மாநகர பெண் உறுப்பினர் ஒருவரின் மகனுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார் தேவி பிரியா என கூறப்படுகிறது அப்போது அவரை விரைவில் திருமணம் செய்து கொள்ளும் யோசனையிலும் இருந்திருக்கிறார் ஆனால் இதற்கு அவருடைய அம்மாவான சென்னையில் மாநகர பெண் உறுப்பினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் பல முறை தேவி பிரியாவை மிரட்டியும் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இதற்கு தேவி பிரியா மசியாததால் அவரை விபச்சார வழக்கில் சிக்க வைத்திருக்கின்றனர் அதன் பிறகு நீதிமன்றத்தில் போராட்டத்தில் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து தற்போது மீண்டும் சீரியலில் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தேவி பிரியா இந்த விவகாரத்தை பிரபல பத்திரிகையாளருமான நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார் இவர் என்னதான் ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு பக்குவமான மனப்பெண் என்பதை நிரூபித்திருக்கிறார் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நம் மீது உள்ள அழுக்குகளை செய்து முன்னேற வேண்டும் என்று இவர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார் தேவி பிரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்